ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமான தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த 2 பருப்பையும் லேசாக வறுத்துக்கோங்க. இது வறுப்படும் போதே இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் செய்கிறது வந்து 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. நீங்கள் அதிகமாக செய்யும் போது இந்த அளவுகளை அப்படியே வந்து டபுள் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் கூடவே 1/6 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை லேசாக வரணும் அவ்வளோதான். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இஞ்சி அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இஞ்சி சின்ன துண்டு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டு லேசாக கலர் மாதிரி வரும்போது நம்ம சீரகம் சேர்த்துடலாம். இதில் 1/6 தக்காளி, மீடியம் சைஸில் 1/6 தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோங்க, வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். தக்காளி, பூண்டு, இது கூடவே 1 சின்ன துண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் 4-5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டுருங்க. மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். சாதாரணமாக எப்பயுமே நம்ம இந்த மாதிரி சட்னி செய்யும்போது கொத்தமல்லியை வந்து வதக்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை இந்த சட்னியில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லியை இந்த மாதிரி நறுக்கி இதில் போட்டுருங்க. போட்டு 1 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. கூடவே தேவைப்படுற அளவுக்கு தண்ணி, 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, போதும். கொத்தமல்லி ரொம்ப நைஸாக அரைப்படணும்னு தேவையில்லைங்க. இந்த மாதிரி 1-2 இப்படி அரைப்பட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். நல்லா மணக்க மணக்க சூப்பரான டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம். பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயோட காரமும் ரெண்டுடைய டேஸ்ட்டும் சேரும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். கடைசியாக சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுப்பட்டதும் தாளிப்பை நம்ம சட்னியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா சூடாக இட்லி வச்சுருக்கோம். இட்லியோட இந்த சட்னியை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த சட்னியில் வந்து வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டே நம்ம சாதாரணமாக எப்பயும் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி ஆயிருங்க. இந்த சட்னியோடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக நம்ம வந்து அப்படியே கொத்தமல்லியை சேர்த்து அரைக்கிறது தான். அது ரொம்ப நைஸ் அரைக்காமல் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு 1 சுற்று விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, போதும். இப்போ சூடாக இட்லி வச்சுருக்கோம். இட்லி வச்சு இந்த சட்னியோட சர்வ் பண்ணிடலாம். நல்லா மணக்க மணக்க நல்லா சூப்பரான டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.